இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓ இல்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் 6:22. நீ நடந்து செல்லும் போது அவை உனக்கு வழிகாட்டும், நீ படுத்திருக்கும் போது அவை உன்னை காவல் காக்கும், விழித்திருக்கும் போது உன்னுடன் உரையாடும். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேத வசனம் நம்மை எப்படி காத்து கொள்கிறது என்று பாருங்கள். நாம் நடந்து செல்லும் போது நமக்கு நல்ல வழிகாட்டியா இருக்கிறது. நாம் படுத்திருக்கும் போது ஒரு நாட்டின் அரசனை மெய்காப்பாளன் காத்து கொள்வது போல நம்மையும் காத்து கொள்கிறது. நாம் விழித்திருக்கும் நேரம் ஒரு நண்பனை போல் பேசுகிறது. எனவே நாம் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் நடக்கும் பாதைகளிலிருந்து வழி தவறி நடக்க முடியாது. நித்திய வாழ்விற்குரிய ஆலோசனைகளை பெற்று கொள்ள முடியும். நாம் இருளிலே நடந்தாலும் இருளின் ஆதிக்கம் நம்மை சேதப்படுத்தாது. அவரை நோக்கி மன்றாடும் போது நம் குரலுக்கு செய் கொடுத்து மறு உத்தரவு அருளச் செய்வார். நம் மன்றாட்டை கேட்க முடியாதபடி அவர் செவி மந்தமாகவும் இல்லை. நம்மை மீட்க இயலாதவரு அவர் கரம் குறுகி போகவும் இல்லை. நாம் தான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக வேண்டும். நமக்கு ஆண்டவர் தர இருக்கும் அநேக ஆசீர்வாதங்களை நாம் ஜெபிக்காமலும் வேதம் வாசிக்காமலும் அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் இழந்து போகின்றோம். நாம் குடும்பமாக ஒரு சுற்றுலா சென்றோம் என்றால் நமக்கென்று ஒரு கைடை வைத்துக் கொள்வோம். அவரும் நமக்கு எல்லா இடங்களையும் சுற்றி காட்டுவார். சில இடங்களின் முக்கியத்துவங்களையும் அதிசயத்தையும் சிறப்பு அம்சங்களையும் எடுத்து சொல்வார். யாரும் வழி தவறி செல்ல முடியாது. அதுபோலத்தான் நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தையை பின்பற்றும் போது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமானை நோக்கி இருப்பது போல நாமும் நம் கண்களை விண்ணுலகில் இருக்கும் நம் தகப்பனை நோக்கி பார்ப்போம். நாம் அமரும் போதும் எழும் போதும் நடக்கும் போதும் படுக்கும் போதும் எல்லா நேரமும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அறிந்தும் இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடித்தவர். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, கடந்த நாள் முழுவதும் காத்து அப்பா அந்த புதிய நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராகவே இருக்கிறாரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, எங்களுடைய எல்லா நேரங்களிலும் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுடைய மேய்ப்பரா, எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பனா இருக்கிற அன்பிற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமாண்டவரே, என்னுடைய எல்லா நேரங்களிலும் எங்களுடைய பலவீன நேரங்களிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களெல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக வாழ வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.